அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸூ ருஊஸிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அப்சர்னா வசமீனா ஃபர்ஜினா நாமல் சாலிஹன் இன்னா மூக்கினூன். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் ஓய்வு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் இதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடராக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தொடரில் நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய அமர்வில் ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம். அத்துன்யா சிஜினுல் லில் முஃமின் ஒ ஜன்னத்துல் லில் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த துன்யா, இந்த பிரபஞ்சம், இது இறை நம்பிக்கையாளனுக்கு மோமினுக்கு சிறைச்சாலை. ஒ ஜன்னத்துல் லில் காஃபிர், இறைவனை ஏற்காதவனுக்கு, இறை நிராகரிப்பாளனுக்கு இது வந்து ஜன்னத், இது கார்டன், தோட்டம். அப்போது இந்த அடிப்படையில் துன்யா என்பது மூமேனுடைய பார்வையில் இப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. இப்படி அமைந்தால்தான் மனிதனுடைய உள்ளம் தூய்மையடையும். அப்போது இந்த உலகத்தை வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், இதுதான் எனக்கு சொர்க்கம், இதை நான் சொர்க்கமாக்குறேன், இதை நான் சொகுசான வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன்னு சொன்னால் மனிதனுடைய உள்ளம் என்ன ஆயிராது, தூய்மை அடையாது என்பது இதிலிருந்து தெரியுது. இதில் இன்னொரு இதனுடைய விளக்கத்தை நம்ம கடந்த அமர்வில் சொல்லியிருக்கிறோம். இதிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுது, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் விஷயத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், இஸ்லாம் வந்து பெண்களை வந்து சிறைப்படுத்துகிறது, அவர்களை கைதிகளாக வைத்திருக்கிறது, அவர்களுக்கென்று ஃப்ரீடம் இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த சுதந்திரமும் இல்லை, அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்திருக்கிறது, கைதிகளாக வைத்திருக்கிறது, தலாக்கு, அதே போல் அந்த பர்தா சட்டங்கள் என்று மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதே போல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில பெண்களும் என்ன செஞ்சிடறாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளில் மயங்கி அதில் தான் தங்களுக்கு வந்து விடுதலை இருப்பதாக நினைத்து கொண்டு இம்மை மறுமையை பாழாக்கிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து தெரியுது, பெண்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள், ஒட்டுமொத்த மோமீன்கள், ஆண்களும் சேர்ந்து, அப்போ பெண்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆண்களும் சேர்ந்து இறை நம்பிக்கையாளர்கள் எல்லோருமே, எல்லோருக்குமே இந்த துன்யா, இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. அப்போ ஒரு மோமினை பொறுத்தவரையில் அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல், சொல் செயல், இவை அனைத்துமே ஒரு பேணுதலாக இருக்கும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அதனால் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை, அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மோமின்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், சிறைச்சாலையை போல் இருக்க வேண்டும். ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பொதுவாக சிறைச்சாலையில் இருக்கிறவங்க வெறுத்து இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே அதில் உள்ளே இருக்கிறதுக்கு மனசு இருக்காது.
எப்படா நம்ம வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் துன்யாவில் இறை நம்பிக்கையாளன் சிறைச்சாலை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சிறைச்சாலை என்பது மனம் விரும்பி இதில் தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இதில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது, இதில் தான் எனக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று மனம் விரும்பி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த சிறைச்சாலையில் இருக்கணும் என்பது இந்த ஹதீஸருடைய கூடுதலான ஒரு விளக்கம். அத்துன்யா சிஜினுல் லில் மூமின் ஓ ஜன்னத்துல் லில் காஃபிர். பொதுவாக ஒரு மனிதன் தனக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுனால எதையும் செஞ்சுறதில்லை. நம்முடைய நாடு இருக்குது, சுதந்திரம் பெற்ற நாடு இந்தியா. ஆனால் அதே சமயத்தில் எவ்வளோ கட்டுப்பாடுகள் போட்டிருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. யாரும் முதலமைச்சரை வந்து என்ன செய்கிறாங்க, யாரும் விமர்சனம் பண்ணுறதில்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் நம்முடைய பாரத பிரதமர் சட்டத்திட்டங்களை போடுறார், கட்டுப்பாடுகளை போடுறார், மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் போட்டு அடைச்சி வச்சுற மாதிரி கஷ்டமாக இருக்கும். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்போ அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஐயோ, கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் முதலமைச்சர் சொல்கிறாரு, அது கரெக்டாக இருக்கும். ஒரு பாரத பிரதமர் சொல்கிறார், அது கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு முதலமைச்சர் விஷயத்தில் நல்லெண்ணம் வைக்கிற, ஒரு நாட்டினுடைய பிரதமர் விஷயத்தில் நல்லெண்ணம் வைக்கிற, நாம் நல்லெண்ணம் வைக்கிறோம், மற்றவர்களை பற்றி எங்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் யாரும் முஸ்லீம்கள் அளவுக்கு மீறி யாரும் விமர்சனம் பண்ணுறது கிடையாது, விமர்சனம் பண்ணவும் கூடாது. விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது முஸ்லீம்கள் அவங்க சரியான இஸ்லாமிய அறிவு இல்லைங்கிறனால தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஒரே டென்ஷன், எத்தனை நாள் தான் வீட்டில் இருக்கிறது. ஆனாலும் நல்ல அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? ஒரு முதலமைச்சர் கரெக்டாக தான் செய்வார், ஒரு பாரத பிரதமர் கரெக்டாக தான் செய்வார், காவல்துறை சரியாகத்தான் செய்கிறது, எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாங்க, நம்ம நன்மைக்காகத்தான் செய்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? சுதந்திரம் பெற்ற நாட்டில் சுதந்திரத்தை பறித்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? அவர் ஒரு மனிதன் விஷயத்தில் நன்மதிப்பை வைக்கக்கூடிய நீங்கள், உங்களை படைத்த ரப்பு, உங்களை படைத்த இறைவன் விஷயத்தில் ஏன் நமக்கு நன்மதிப்பு வர்றதில்லை? அல்லாஹ் என் விஷயத்தில் நல்லதைத்தான் வைப்பான், நல்லதைத்தான் செய்வான். ஒரு மனிதன் மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில் நல்லெண்ணம் வைக்கிறான், முதலமைச்சரோ மந்திரிகளோ அல்லது மினிஸ்டரோ அல்லது பாரத பிரதமரோ அல்லது உலக சுகாதார மையம் என்று சொல்லக்கூடிய அதன் மீது எல்லாம் நன்மதிப்பு வைக்கிறாங்க. இவங்க நல்லதுக்காகத்தான் செய்கிறார்கள். நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பதாக இருந்தாலும், நம்மை சிறைச்சாலையில் அடைப்பதாக தெரிந்தாலும் நமக்கு நல்லதாக செய்கிறாங்க. இதே நன்மதிப்பு, இதே நல்லெண்ணம் படைத்த இறைவனின் மீது ஏன் வைப்பதில்லை? வைக்கணும். இப்போ மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களை யாரையும் என்ன செய்கிறதில்லை, கொடுமைப்படுத்துவதில்லை, சித்திரவதை செய்கிறதில்லை. அப்போ சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் போட்டிருக்கிறான். மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறான். இது இவ்வளோ தான் தூங்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இதுதான் உடுத்தணும், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் கட்டுப்பாடு, இதுதான் சிறைச்சாலைங்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மோமீன்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? சிறைச்சாலை, அத்துன்யா சிஜினுல் லில் மோமின் ஓ ஜன்னத்துல் லில் காஃபிர். இப்போ இந்த கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில் இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லோருக்குமே இந்த கட்டுப்பாடுகள். இது கூடுதலாக அந்த ஹதீஸில் சொல்லப்பட வேண்டிய விளக்கங்கள். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி ஹுஃபத்தின் நாரு பிஷஹவாத். சொர்க்கம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகள், இன்னொன்று நரகத்திற்கு போகக்கூடிய வழி. சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழி, நரகத்திற்கு போகக்கூடிய வழிகள், ரெண்டு வழிகள் இருக்கு. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குது? கரடும் முரடாக இருக்குது, கல்லும் முள்ளுமா இருக்குது, கால் வச்சு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு போகிற வழி. நரகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குது?
நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. சொர்க்கம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டம். நரகம் அப்படி இல்லை, நரகம் மனு இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஷஹவாத், ஒரு மனுஷன் இஷ்டப்படி வாழ்கிறான், இப்போ என்ன அர்த்தம், எங்கே போகிறான், நரகத்துக்கு போகிறான். அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி, ஒரு மனுஷன் பார்க்குறான், கல்லாக இருக்குது, முள்ளாக இருக்குது, கரடு முரடாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்போது இறை நம்பிக்கையாளன் கண் முன்னால் இருப்பதை விட இதனுடைய எதிர்காலம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், லஞ்ச பணம் இருக்குது, லஞ்சம் கொடுக்குறாங்க, அதிகாரி என்ன பண்ணுறாரு, அதாவது சூட்கேஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, கத்த கத்தையாக பணம் வைக்கப்பட்டிருக்கிறது, லஞ்ச பணம் வாங்கிருங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஹிடன் கேமராவை பார்க்குறாரு, கேமரா இருக்குது, அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, லஞ்சம் வாங்கினோம், மீடியாக்கள் ஊடகங்களில் படம் பிடித்து நம்மை போடுவார்கள், மான மரியாதையெல்லாம் போயிடும், அதுக்கு பிறகு போலீஸ் ஜெயில், அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை, அப்போ எதிர்காலமே பாழாக போயிடும். அப்போ ஒன்று இருக்குது, முன்னால் இருக்கக்கூடிய கத்தை கத்தையாக பணம், என்ஜாய்மெண்ட். ஆனால் இந்த என்ஜாய்மெண்ட்டை விட இவன் எதை பார்க்குறான், அங்கே கேமரா இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, மீடியாக்கள் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, எதிர்காலம். அதே போல் இந்த துன்யா, ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு மனிதன் இந்த துன்யாவில் இருந்து கொண்டே எதை பார்க்கணும், இது உண்மையான இன்பம் கிடையாது, இதில் சிக்கிக்கிறக்கூடாது, எதிர்காலம் என்ன இருக்குது, நரகம். அப்போது டு த பாயிண்ட் சொல்வதாக இருந்தால், சோதனைகளில் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும், சொகுசான வாழ்க்கையில் நரகத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மனிதனுடைய உள்ளம் தூய்மையடையும். சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், அதில் என்ன பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். சொகுசான வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட், மனம் போன போக்கில் வாழ்றது, இதில் எதை பார்க்கணும், நரகத்தை பார்க்க வேண்டும். காரணம், சொர்க்கம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் மனு இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் மனிதன் தனது மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி, இன்னொரு ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ரெண்டு அருட்கொடைகள், நிஅமத்தான், ரெண்டு அருட்கொடைகள், மஹ்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், பெரும்பாலான மனிதர்கள் அந்த ரெண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் ஏமாந்து போய் விடுகிறார்கள், ஏமாந்துடுறோம். அந்த ரெண்டு அருட்கொடைகள் என்ன, அஸ்ஸிஹத், ஹெல்த், ஆரோக்கியம், ரெண்டாவது வல் ஃபராக், ஃப்ரீ டைம், ஓய்வு. ரெண்டுமே மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய நேமத். நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு அருட்கொடைகளில் ஒன்று ஓய்வு, நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை நாட்கள் ஓய்வில் போய்விட்டது, எத்தனை மணி நேரங்கள் போய்விட்டது. ஆனால் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நியமத்தானி, ரெண்டு அருட்கொடைகள், ரெண்டு நியமத், மஹ்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன் நாஸ், பெரும்பாலான மனிதர்கள் இந்த ரெண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் ஏமாந்து போய்விடுகிறார்கள். அந்த ரெண்டு, ஒன்று அஸ்ஸிஹத், உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது வல் ஃபராக், ஓய்வு. ஏமாந்து போயிடுறாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறான், வியாபாரத்தில் ஏமாந்து போயிடுறான், சரக்கு வாங்குறான், வாங்கின விலைக்கே சரக்கை விற்றால் கூட அவன் ஏமாந்து போயிடுறான், நஷ்டமாயிடுறான், மகுபூனும் நஷ்டமடைந்து விடுகிறார்கள். பொருளை வாங்கினார் நூறுரூவாய்க்கு, நூறுரூவாய்க்கு வாங்கின பொருள் நூறுரூவாய்க்கு விற்றாலே நஷ்டம். அது ஒரு வியாபாரி நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்குறான், 80 ரூபாய்க்கு விற்கிறான், இவன் எங்கே மிகப்பெரிய நஷ்டம் அடைந்து விடுகிறான். அப்போ வாங்கினது 100 ரூபாய்க்கு இருந்தால், 100 ரூபாய்க்கே விற்றால் கூட அது நஷ்டம்தான்,
ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறான். அதே போல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், ஹெல்த், உடல் ஆரோக்கியம். இன்னொன்று என்ன? அல் ஃபராக், ஓய்வு. ஓய்வு கிடைத்திருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள், முஸ்லீம்கள் எதிலெல்லாம் நேரம் போயிட்டுருக்குது? திரும்ப 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 அதே சினிமாக்கள், டிவி, அதே நாடகம், அதே பழைய நாடகத்தை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ரெண்டு அருட்குடைகள், இது மற்ற சந்தர்ப்பங்களில் மற்ற நேரங்களில் இது கிடைக்காது, இப்போது கிடைத்திருக்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? கிடைத்திருக்கக்கூடிய இந்த லைஃப், இந்த வாழ்க்கையை வைத்து எதிர்காலத்தை அமைக்க வேண்டும். வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தீர்மானிக்கும். உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான். இந்த ஆரோக்கியத்தை வைத்து நிரந்தர ஆரோக்கியம், சொர்க்கம், சொர்க்கத்தை தயார் செய்யும். ஓய்வை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த ஓய்வை வைத்து ஆகிரத்துடைய வெற்றி, சொர்க்கத்தை எப்படி சம்பாதிப்பது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், ஓய்வை கொடுத்துருக்கிறான். இதை நாசமாக்கிவிட்டு, ஏமாந்து விட்டு, இதை விட்டுவிட்டு மறுமையில் போகும்போது மனிதன் என்ன கேட்பான்? அல்லாவிடத்தில் என்ன கேட்பான்? யா அல்லா, இன்னும் ஒரு டைம் கொடு, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடு, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. திரும்பவும் நான் துன்யாவுக்கு போகிறேன், அங்கே காசு பணம் கேட்க மாட்டான். மரணத்திற்கு பிறகு, அல்லாவுக்கு முன் நின்ற பிறகு, வலவு தரா இதில் முஜிரி மூன நாக்கி சூர் ஊசிஹிம் ஐந்த ரப்பிஹிம் ரப்பனா அபசரனா வசமீனா ஃபரஜினா, பார்த்துட்டான். யாழ்லா, நான் பார்த்து விட்டேன், மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தை பார்த்துட்டேன், நரகத்தை பார்த்துட்டேன், வானவர்களை பார்த்து விட்டேன், எல்லாமே உண்மை, இன்னும் ஒரு சான்ஸ் கொடு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? ஓய்வு என்பது மிகப்பெரிய அருட்கொடை. காசு பணத்தை, காசு பணம் அருட்கொடை கிடையாது. மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய டைம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஒரே வாழ்க்கை தான். அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவியெல்லாம் கிடையாது, ஒரே லைஃப். எனவே இந்த ஒரு வாழ்க்கையில்தான் ஆகிரத்திற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதனால் மரணத்திற்கு பிறகு, அல்லாவை பார்த்த பிறகு, சொர்க்கம் நரகத்தை பார்த்த பிறகு மனிதன் என்ன கேட்பான்? மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடு, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. நரகத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறான்னு வைங்களேன், துன்யாவுக்கு நீ போயிட்டு வா. அந்த 5 நிமிடத்தில் அவன் தன்னை சொர்க்கவாதியாக மாற்றிக்கொள்ள முடியும். யாழ்லா, நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, தௌபா செய்கிறான், லாயிரா இல்லல்லா முகமது ரசூலா களிமா சொல்கிறான், சொர்க்கத்துக்கு போயிடுறான். 5 நிமிடத்தில் நரகத்திற்கு போன ஒரு மனிதன் துன்யாவுக்கு வருவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தால், வாய்ப்பு கொடுத்தால் தன்னை சொர்க்கவாதியாக மாற்ற முடியும். ஆனால் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான், யாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரப்போவதில்லை. போனவங்க போனவங்க தான், யாரும் திரும்பவும் துன்யாவுக்கு வரப்போகிறது கிடையாது, மீண்டும் ஒரு வாய்ப்புலாம் கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இந்த ஒரு வாழ்க்கை தான். இதில் தான் ஆகிரத்திற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய வாழ்க்கை எதில் எப்படி கழிய வேண்டும், சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா என்பதை கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தீர்மானிக்கும். ஆகையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2 மிகப்பெரிய அருட்கொடை நியமத்தான், 2 மிகப்பெரிய அருட்கொடை நியமத், காசு பணம் அல்ல, காரு சொகுசான பங்களா கிடையாது, அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ், உடல் ஆரோக்கியம், ஓய்வு. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக நிறைவேற்றி சொர்க்கத்திற்கான தயாரிப்புகளை செய்தால் அது அருட்கொடையை அவன் மதித்தான், அதில் அவன் பயன்பெற்றான். இல்லாவிட்டால் ஆரோக்கியம், ஓய்வு கிடைத்த பிறகும் அதுக்கு பிறகு அதை பாழாக்கிவிட்டு, அதை வீணாக்கிவிட்டு நரகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் இவன் ஏமாந்து போய்விட்டான். அதனால் தான் கசீரும் மினன்னாஸ், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள், நஷ்டமடைந்து விடுகிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள், இது போன்ற ஓய்வான நேரங்கள், உடல் ஆரோக்கியம், ஓய்வான இந்த நேரங்களில் எந்த அளவுக்கு குரானை மனனம் செய்ய முடியுமோ, ஹதீஸ்களை மனனம் செய்ய முடியுமோ, மார்க்க
விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த நேரங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட இந்த செய்திகள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கான பக்குவத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்து பெண்களுக்கும் நம் சகோதர சமுதாயம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.